தனிமையில் உட்கார்ந்து சிந்தியுங்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், நாங்க தனிமையாக செய்கிற பாவங்களை அல்லாஹ் எங்களை பிள்ளையில பகிரங்கமாக செய்ய வைப்பான். நான் ஒரு தந்தை, என்னுடைய ரகசிய பாவம் என்னுடைய பிள்ளையின் பகிரங்க வாழ்க்கையாக மாறும், என்னுடைய பிள்ளையின் பகிரங்க வாழ்க்கையாக மாறும். அவனுக்கு பாவம் செய்வது சர்வசாதாரணமாக இருக்கும். அவர்களுக்கு பாவத்தை இன்பம் காண்பது மிக எளிதாக ஆகிவிடும். ஏன்? உம்மவாப்பட வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள் இருக்குது. எங்களை மாத்திரம் பாதிக்காது, எங்களை கபரை மாத்திரம் பாதிக்காது, எங்களை வாழ்க்கையை மாத்திரம் பாதிக்காது, எங்களை பரம்பரையை நாசமாக்கிவிடும். நாங்கள் தனிமையில் செய்கிற பாவம் சகோதரர்களே எங்களை பரம்பரையை நாசமாக்கிவிடும். குர்ஆன் இதை அர்த்தம் திருத்தமாக சொல்லி தந்திருக்கிறது, தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இப்ப நாங்கள் தனிமையை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்போம், அல்லாஹ்க்கு விருப்பமானதாக ஆக்கி வைப்போம். அல்லாஹு தஆலா எங்கட புள்ளகளை தனிமையில மோசமான ஒரு சூழல்ல எங்கட புள்ள வாழ்ந்தாலும் அல்லாஹ் அந்த புள்ளகளை வீணாக்க மாட்டான் என்றும் குர்ஆன் சொல்கிறார். ரெண்டு பகுதியையும் குர்ஆன் தெளிவாக பேசியிருக்கிறார். போட்டிருக்கிற தலைப்பு ரகசிய பாவத்தின் விளைவு. நான் அதோடு முடித்துக் கொள்ளாமல் ரகசிய நன்மையின் விளைவு அது பிள்ளைக்கு என்ன செய்யும் என்பதையும் இந்த கிடைத்த அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் எனக்கும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குர்ஆன் அதையும் விட்டு வைக்கல. உம்மவாப்பா நல்லவங்களாக இருந்தால், உம்மவாப்பா சாலிகானவர்களாக இருந்தால் சகோதரர்களே நாங்கள் கபர்ல இருப்போம். ஆனால் எங்கட புள்ள மோசமான ஒரு சூழல்ல சுத்தினாலும் அல்லாஹ் எங்கட புள்ளைய கைவிட மாட்டான். இதையும் அல்லாஹ் தன்னுடைய அந்த திருமறையில் தெளிவாக சொல்லி இருக்கிறான். சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சென்ற அந்த பயணத்தை பற்றி சூரா கஹுப் பேசி இருக்கிறது. சூரா கஹுப்பிலே அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். மூன்று கட்டங்களை சந்தித்தார்கள். அதில் மூன்றாவது கட்டம், அதில் மூன்றாவது கட்டம் ரெண்டு பேரும் ஒரு ஊருக்குள்ள போறாங்க, ஒரு கிராமத்துக்குள்ள போறாங்க. போனால் இந்த ரெண்டு பேருக்கும் சரியான பசி, கடுமையான பசி. அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நாங்க சரியான பசியாக இருக்கிறோம், ஏதாவது சாப்பிட தாங்கன்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை, எங்கள்கிட்ட அந்த சாப்பாடு கொடுக்கிற பழக்கம் இல்லை. சகோதரர்களே, ஒரு அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திகரிடத்துல போய் எனக்கு பசி என்று சொன்னாலும் அவர் திருப்பி அனுப்ப மாட்டார். அப்படிப்பட்ட உள்ளத்தை தான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். பசி என்றும் பொழுது யாரும் இறங்கி வருவாங்க, யாரும் இறங்குவாங்க. இந்த ரெண்டு சாலிகான மக்கள், ஒரு நபியும் ஒரு வலியும் போயிருக்கிறாங்க, ஏதாவது சாப்பிடத்தாங்க சொன்னாங்க. எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை, எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. சரி, பிரச்சனை இல்லை, போகட்டும். அந்த ஊருக்குள்ள போனால் ஒரு பாலடைந்த வீடு இருக்குது. அந்த வீட்டுல ஒரு செவரு உடைஞ்சி விழுகிறதுக்கு அந்த இந்தாண்டு இருக்குது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த செவத்தை நிமித்தி செப்பனிட்டு கட்டி வைக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இப்படிப்பட்ட இந்த மோசமான ஊருக்குள்ள வந்து ஏன் இந்த வேலையை செய்யறாங்க? கொஞ்சம் சாப்பாடு எவ்வளவு மேலாண்டு சொன்ன மக்களுக்கு ஏன் இந்த உதவி? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க. இருக்கக்கூடிய ரெண்டு அநாதை சிறுவர்களுக்குரிய ஒரு நிலம் அது.
ரெண்டு அநாதை சிறுவர்களுக்குரிய இடம் அது. அந்த சிவத்துக்கு கீழே அந்த புள்ளவன் உம்மா வாப்பா ரெண்டு பேரும் அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை புதைத்து வைத்திருக்கிறாங்க. அந்த சிவத்துக்கு கீழால அந்த புள்ளவனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அந்த புள்ளவன் உம்மா வாப்பா புதைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க இப்ப உயிரோடு இல்லை, புதைச்சு வச்சுட்டு மௌத்தாகிட்டாங்க. இந்த ரெண்டு புள்ளையும் அநாத புள்ளையாக இருக்கிறது. அந்த ரெண்டு புதையலும் அதுலுக்கு இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் இந்த வசனத்தை. அந்த ரெண்டு பேருடைய உம்மா வாப்பா சாலிஹானவர்கள், நல்லவர்கள். அதனால சொன்னாங்க, அல்லாஹ் நாடினான் அந்த ரெண்டு புள்ளகளும் வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் இந்த சொத்துக்களை பாதுகாப்பது, அவர்களிடத்தில் இந்த சொத்துக்களை ஒப்படைப்பதற்கு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அதனாலதான் அல்லாஹ் என்னை இந்த ஊருக்குள் அனுப்பினான் இந்த சிவரை கட்டும்படியாக. ஏன் உம்மாவும் பாப்பாவும் நல்லவர்கள், சாலிஹானவர்கள். அருமையானவர்களே, அன்பான சகோதரர்களே, எங்கட ரகசியமான பாவங்களால நாங்க இன்பம் அடைகிறது இல்ல, நாங்க துன்பம் அடைகிறோம் ஒரு பக்கம், இரண்டாவது எங்களை நம்பி அல்லாஹ் நமக்கு தந்த அந்த குழந்தைகள் அநியாயமாக பாதிக்கப்படுவார்கள், எங்களுடைய பிள்ளை செல்வங்கள் பாதிக்கப்படுவார்கள், பாவத்துக்கு ஆளாகுவார்கள். இன்றைக்கு பாருங்க, நாடு இருக்கிற நிலைமையில வாலிபர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எல்லா வாலிபர்களும் தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை, போக்குகளை காண்களை உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய இரவுகளை எப்படி கழிக்கிறார்கள் சகோதரர்களே? இதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் உம்மா வாப்பாட இரவுகள் கழிந்தன. இன்றைக்கு புள்ளகள் அல்லாஹுக்கு மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையை இரவை கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் சுருக்கம் சகோதரர். எனவே நாம் இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். நாங்க எங்களை எங்கட ரப்புக்கு முன்னால அளவச்சு பழக்குவோம். எங்களோட ரப்பு பார்க்கணும் என்று அடியான் இந்த சிந்தனையில் அழுகுறான், சிந்தனையில் அழுகுறான். காலையில கூட ஒரு சகோதரர் சொன்னார், மனிதன் எதுக்கெல்லாமோ அழுகுறான், சந்தோஷத்தால் அழுகிறான், அதிர்ச்சியில் அழுகிறான், கவலையில் அழுகிறான், இன்பத்தில் அழுகிறான், துன்பத்தில் அழுகிறான். ஆனால் இந்த அழுகையெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்ல. அல்லாஹ் பார்க்கறது அடியான் என்னுடைய அச்சத்தில் அழுகிறானா, என் அச்சத்தில் அழுகிறானா. சொன்னாங்க, ரெண்டு கண்களை நரகம் தீண்டுவது ஹராம் என்றாங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்த கண், இரண்டாவது அல்லாஹ்வுடைய சிந்தனையால் அழுத கண்கள் என்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நாம் எங்களை மாற்றுவோம், எங்களை வாழ்க்கையை மாற்றுவோம். எங்களுக்காக வேண்டி அல்ல, எங்களுக்காக வேண்டி அல்ல, எங்கட வீட்டில் இருக்கிற எங்கட மனைவிக்காக, எங்கட வீட்டில் இருக்கிற எங்கட மனைவிக்காக, எங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்களை துஆவை எதிர்பார்த்து கபிராளிகளாக இருக்கிற எங்களை பெற்றோர்களுக்காக, எங்களை பெற்றோர்களுக்காக எங்களை கொஞ்சம் நாங்கள் மாற்றுவோம். அல்லாஹ் நாங்கள் இவ்வளோ காலம் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, இவ்வளோ நாளாக நீ செஞ்சாய், நீ அப்படி செஞ்சாய், இப்படி செஞ்சாய், அதனால நான் ஒன்னும் மன்னிக்க மாட்டேன் என்றதல்ல. ஒரே ஒரு வார்த்தையா அல்லாஹ் உள்ளத்தால சொல்லுங்க, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருந்தால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் வெளியில் எழுதிப்போவோம். அன்று பிறந்த பாவங்களை போல நாங்கள் எழுதிப்போவோம். எங்கட ஏட்டில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி தருவார். மனக்கு வந்து சொல்லுவார்,
உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில நீங்க எழுப்பி போங்க. வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிட்டார் என்ற நற்செய்தியோடு நாங்கள் வெளியிடப்போம். ஒரு முடிவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பின்னால் இருந்த இந்த தனிமை, எத்தனையோ தனிமை, எத்தனையோ இரவுகள், சகோதரர்களே, எங்களோட ரப்புக்கு மாறு செய்திருக்கிறோம். நாங்கள் எங்களை மாற்றிக் கொண்டால் மாறு செய்த சினிமா பார்த்து பாடல் கேட்டு இன்பம் அடைந்த எங்கட காதும் எங்கட கண்களும் அல்லாஹுக்கு முன்னால் அழுவதில் இன்பம் காணும். அல்லாஹுடைய குர்ஆனை கேட்கிறதுல இன்பம் காணும். கொஞ்சம் மாறிட்டோம் என்றால் அல்லாஹ் எங்கட பரம்பரையை மாற்றுவான், எங்கட சந்ததியை மாற்றுவான், எங்கட கிராமம் ஊரு எங்கட வாழ்க்கையை மாற்றுவான். பொன்னான ஒரு பொற்காலமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி தருவான்.